ஆலயம் செல்வி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். ஆயுள் விருத்தி தரும், யமபயம் போக்கும் திருக்கடையூர் அமிர்தகடேசுவரர் திருக்கோவில் வழிபாடு பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸ்ரீ அபிராமி அம்மன் சமேத ஸ்ரீ அமிர்தகடேஸ்வரர் திருக்கோயில் பார்த்திங்கன்னா திருக்கடையூரில் அமையப்பெற்றுள்ளது. இத்திருக்கோயில் மயிலாடுதுறையிலிருந்து 18 கிலோமீட்டர் தூரத்தில் அமையப்பெற்றிருக்கிறது. யமனை அழித்து மார்க்கண்டேயருக்கு என்றும் 16 ஆயிருக்கும் சிரஞ்சீவித்தன்மை அளித்து காலசம்ஹாரமூர்த்தியாக அருள்பாலிப்பவர் தான் திருக்கடையூரில் உள்ள அமிர்தகடேஸ்வரர். தற்போது இத்திருத்தலம் திருக்கடையூர் என்று அழைக்கப்படுகிறது. யமவயத்தை கடக்க உதவும் ஊர் என்பதால் தான் இதுக்கு கடவுர் அப்படின்னு ஒரு பெயர் வந்தது. இப்போ இந்த கோயிலுக்கு பின்னாடி இருக்கும் புராண வரலாறை பற்றி நம்ம பார்க்கலாம். பிரம்மா ஞானோபதேசம் பெற விருப்பம் கொண்டு சிவபெருமானை வழிபட்டார். சிவபெருமான் வில்வ விதை ஒன்றை அவர் கையில் கொடுத்து, இந்த விதை நடப்பட்ட ஒரு முகூர்த்தத்திற்குள் எந்த இடத்தில் முளைவிடுகிறதோ அங்கு தன்னை வழிபடும்படி தெரிவித்தார். பிரம்மாவும் அந்த விதையை பல இடங்களில் நட்டு பார்த்து திருக்கடையூரில் முளைவிடக் கண்டார். இதனால் இத்தலம் வில்வவனம் என்று பெயர் பெற்றது. பார்க்கடலை கடைந்து எடுத்த அமுதத்தை தேவர்கள் அசுரர்களுக்கு கொடுக்க விரும்பாமல் அதை குடத்தில், அதாவது கடம்னு சொல்லுவோம் குடத்தில், அந்த குடத்தில் எடுத்துக்கொண்டு செல்லும்போது வழியில் நீராடுவதற்காக இத்தலத்தில் இறக்கி வைத்துவிட்டு நீராடச் சென்றனர். திரும்பி வந்து குடத்தை எடுக்க முயற்சி செய்தபோது குடத்தை எடுக்க முடியவில்லை. குடம் பூமியில் வேரூன்றிவிட்ட இந்த இடம்தான், இந்த திருத்தலம்தான் திருக்கடையூர் அப்படின்னு பெயர் பெற்றது. அந்த குடம் லிங்க வடிவில் நிலைத்து நின்றபடியால் இதற்கு லிங்கேஸ்வரர் அமிர்தகடேஸ்வரர் என்றும் ஒரு பெயர் இருக்கிறது. சிவபெருமானின் அட்டவிரட்டான தலங்களில் திருக்கடையூர் ஒன்று. இங்குள்ள அம்பாளின் அழகில் தன்னை மறந்து அமாவாசை தினத்தை பௌர்ணமி என்று சொல்லி அரசகோபத்திற்கு ஆளாகி அபிராமி அந்தாதி பாடி முழுமதியை வானத்தில் காட்டி அரசனை மெய் சிலிர்க்க வைத்த அபிராமிப்பட்டர் அவதரித்த தலம் கூட இந்த திருக்கடையூர் தான். இந்த திருத்தலத்தோட வரலாறு பற்றி பார்க்கலாம். மிருகண்டு முனிவர் மற்றும் அவரின் மனைவி புத்திரப்பேறு வேண்டி இறைவனை வழிபட்டு வந்தனர். அவர்கள் பக்திக்கு மெச்சி இறைவன் அவர்கள் முன் தோன்றி, 1000 ஆண்டுகள் வாழும் துர்க்குணங்கள் நிறைந்த மகன் வேண்டுமா, அல்லது 16 வயது வரை மட்டுமே வாழும் தலை சிறந்த மகன் வேண்டுமா என்று கேட்க, மிருகண்டு தம்பதியினர் 16 வயது மகனே வேண்டும் என்று வரம் கேட்டனர். மிருகண்டு தம்பதியருக்கு இறைவன் அருளால் பிறந்த மார்க்கண்டேயர் சிறந்த சிவபக்தராக விளங்கினார். அவருக்கு 16 வயது நடக்கும்போது அவரின் பெற்றோர் இறைவன் கூறியபடி விதிக்கப்பட்ட ஆயுள் 16 வயது தான் என்பதை மார்க்கண்டேயருக்கு கூறினர். சிவபெருமானே அவரின் ஆயுளை காக்க முடியும் என்று மார்க்கண்டேயர் ஒவ்வொரு சிவஸ்தலமாக தரிசித்து வரும்போது திருக்கடையூர் வந்து சேர்ந்தார். அவர் திருக்கடையூர் தலம் வந்தபோது அவருடைய ஆயுள் முடியும் நாள் நெருங்கியது. யமன் தன் பணியை முடிக்கும் பொருட்டு பாசக்கயிற்றை மார்க்கண்டேயர் மீது வீசினான். யமனை கண்டு அச்சமுட்ட மார்க்கண்டேயர் தான் வழிபட்டு கொண்டிருந்த லிங்கத்தை ஆறத் தழுவிக்கொண்டார். யமனும் பாசக்கயிற்றை லிங்கத்தையும் சேர்த்து வீசினான். இறைவன் சிவபெருமான் தன்னுடைய பக்தனை காப்பாற்ற லிங்கத்திலிருந்து திரிசூலத்துடன் வெளிப்பட்டு காலனை சூலாயுதத்தால் கொன்று காலனுக்கு காலனாக காலசம்ஹாரமூர்த்தியாக விளங்கினார். பின்பு பூதேவி, பிரம்மா, மகாவிஷ்ணு ஆகியோரின் வேண்டுதலுக்கு இணங்கி யமனை உயிர்ப்பித்து அருள் புரிந்தார். இதுதான் தலபுராணம். சிவபெருமானின் 8 வீரச் செயல்களுக்குள் காலனை கடிந்த இந்த வீரச் செயலும் ஒன்று. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்க இந்த தலத்தின் சிறப்பம்சம் பார்த்திங்கன்னா, கார்த்திகை மாத சோமவார நாட்களில் மூலவர் சந்நிதிக்கு எதிரில் உள்ள சங்கு மண்டபத்தில் வலம்புரி சங்குடன் கூடிய 1008 சங்குகள் வைத்து இறைவனுக்கு அபிஷேகம் நடைபெறும். அச்சமயத்தில் மட்டுமே இறைவன் திருமேனியை வஸ்திரம் ஏதுமின்றி நம்மளால் தரிசிக்க முடியும். காலன் பாசக்கயிறு மேலே விழுந்ததால் ஏற்பட்ட அடையாள தழும்புகளும் காலனை சம்ஹாரம் செய்யும் பொருட்டு லிங்கத்திலிருந்து வெடித்து தோன்றியதால் லிங்கத்தின் உச்சியில் ஏற்பட்ட பிளவும் நமக்கு நன்றாகவே தெரியும். அதேபோல் முன் மண்டபத்தில் உள்ள காலசம்ஹாரமூர்த்தியின் செப்பு சிலை வடிவமும் சிவலிங்கமும் இரண்டாக பிளந்து அதிலிருந்து திரிசூலம் ஏந்திய கையுடன் சிவபெருமான் வெளிப்பட்டும்படி தத்ரூபமாக நம்ம பார்க்க முடியும். அந்த காலசம்ஹாரமூர்த்திக்கு 11 முறை மட்டுமே அபிஷேகம் நடைபெறும். இவ்வாறு அபிஷேகம் நடைபெறும் போது
இறைவனின் திருமேனி அழகினை நம்மளால் கண்டுகளிக்க முடியும். இப்போ நம்ம பார்த்த இந்த ஆயுள் விருத்தி தரும் மற்றும் யமபயம் போக்கும் திருக்கடையூர் அமிர்தகடேஸ்வரர் திருக்கோவில் ஒரு அழகான திருத்தலம் மட்டுமல்ல, ஒரு சக்தி வாய்ந்த திருத்தலமும் கூட. இதை பார்த்துட்டு இருக்க அன்பர்கள் யாராவது இங்கே போகணும்னு நினச்சிங்கன்னா, இங்கே போக வேண்டிய கூகுள் வழித்தடத்தை நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க, இந்த பதிவை பற்றி மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லணும்னா ஷேர் செய்யுங்க, இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி, வாழ்க வளமுடன்.